இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் சொல்ல சொல்ல கதிர் கேட்காம வந்து அப்படி முல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளம்பி போய் நானே வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பரிகாரத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு கையில் காசு இல்லை, அதனால் வந்து ஒரு ஆன்மீக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சரியான விஷயம் ரியல் வாழ்க்கையில் அப்படிங்கிற தெரியாட்டியும் கூட, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க கரெக்டாக அவங்க நடந்து அப்படியே முட்டி போட்டு வெயிலில் அப்படி சுற்றி வந்துட்டே இருக்கும்போது அவங்க மயங்கிற மாதிரி அவங்க முகம் போகுது, கண்ணெல்லாம் மூடி. ஸோ ஒருவேளை அங்கே மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அதுப்போ வந்து கதிர் கோவப்பட்டு இருக்கும் போது இவங்க ஆல்ரெடி ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை கேட்டு இவ்வளோ வந்து அற்புதம் நடந்துருச்சு, அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து கதை இதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இழுத்து அவங்களை ரொம்ப நோகடிச்சு கஷ்டப்பட வைக்க வேணாம். ஏன்னா குழந்தெல்லாம் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் அந்த ஊர்லலாம் இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயமா தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படி ட்ரீட் பண்ண தேவையில்லை, அது அவன் விருப்பம் அவன் வாழ்க்கை. அதனால இவங்க நோண்டி நோண்டி கேட்டு அதுவும் உள்ள மாதிரி குழந்தை வேணும்னு ஆசைப்படுற பொண்ணுக்கு வந்து இப்படி நடக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல வந்து அந்த போர்ஷனை முடிச்சு அவங்களுக்கு பிரெக்னன்ட்னு சொன்னால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.